பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இரண்டாம் குருந்திய 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் இந்த தேவ செய்தியை நான் ஆந்திர பிரதேசம் விஜயவாடா பட்டணத்திலிருந்து ஜீசஸ் எலெக்ட்ஸ் பிரேயர் டவர் வழியாக இந்த தேவ செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். எனது ஆவிக்குரிய சகோதரர் சகோதரியே, இயேசு தெரிந்து கொண்டார் ஜெபகோபுரம் விஜயவாடா பட்டணத்துல உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறது. ஒருவேளை எங்களோடு இயேசு தெரிந்து கொண்டார் ஜெபகோபுரம் ஜீசஸ் எலெக்ட்ஸ் பிரேயர் டவர் இந்த கர்த்தருடைய ஊழியத்தோடு இணைந்து ஜப வீரனாக ஜப வீராங்கனையாக ஒரு பிரேயர் வாரியராக எங்களோடு இணைந்து பணிபுரிய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் சற்று முன்பு என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் கடந்து வந்த சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம், ஜெபத்தை கடந்து நம் தேவ செய்திக்கு கடந்து போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையாய் ரட்சித்து போஷித்து காத்து வந்த தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரனையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர் சொல்லுகிறதை இந்த நேரத்திலே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று நீர் பரிசுத்த வேதகத்தில் சொல்லியது போல ஆவியானவர் எங்களோடு பேசுகிற வார்த்தை உமது ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொடுக்கும்படியும் என்னை அபிஷேகியும் என்னை ஆசீர்வதியும் என்னுடைய நாவிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் வைத்து ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக, அபிஷேகித்து வழிநடத்தி ரட்சித்து உங்களை காத்துக்கொள்ள இந்த செய்தியின் வழியாக உமது ஜனங்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலையும் ஒரு பெரிய அற்புதங்களையும் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபையாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் துதிக்கான மகிமையெல்லாமே செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சௌக்கியமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆவியானவர் வல்லமையாய் நம் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுதும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 33:6 பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம்
முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே கோடிட்டு வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். இந்த வசனம் ஜீவனுள்ள வசனமாயிருக்கிறது. இது கர்த்தருடைய வாக்கு தத்தம் மட்டுமல்ல பிரியமானவர்களே, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிற, இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஆராதிக்கிற ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தமுமாய் இருக்கிறது. எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம். மறுபடியும் உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைய தினம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்த ஜனங்கள். கர்த்தர் தமது ஜனங்களை பரிசுத்தமாக ஜீவிக்கும்படியே அவர் அநாதி தீர்மானத்தினால் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அவருடைய ஜனங்களுக்கு அவர் வாக்கு தத்தமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்கள் நாம் வாசிக்கிறோம். அநேக ஜனங்கள் சுகத்தை பெற்று ஆரோக்கியத்துடன் சௌக்கியத்துடன் வீட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்ததையும் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். உதாரணமாக நமது பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார். அவருடைய அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அதிசயங்களுக்கும் கணக்கில்லை. எண்ணிலடங்கா அற்புதங்கள் செய்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதிலே பேதுரு என்ற மனுஷன் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த வேதாகம வாசிப்பவர்களுக்கு சீமோன் பேதுரை பற்றி அதிகமாய் தெரிந்திருப்பார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் பேதுரு. அவன் லித்தா ஊரிலே தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அங்கே தங்கி அநேக தேவனுடைய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வந்தவன். அப்பொழுது அந்த லித்தா ஊரிலே 8 வருஷம் திமிர் வாதத்தாலே படுக்கையோடு படுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பேதுரு காண்கிறான். அந்த திமிர்வாதத்தினாலே படுத்துக் கொண்டிருக்கிற அந்த வியாதிஸ்தனை சீமன் பேதுரு அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இவ்வாறாக அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்படையாக சொல்கிறது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த லித்தா ஊரிலே அந்த லித்தா பட்டணத்திலே ஐனையா என்ற ஒரு மனுஷன் 8 வருஷமாக
கடுத்த படுக்கையோடு திமிர்வாதத்தால் அவன் வியாதிப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர் 9:33 நான் வாசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். அப்போஸ்தலர் 9:32 நான் வாசிக்கிறேன். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த அயனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, அயனாயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய ஜனங்களே, 8 வருஷமாக அங்க திமிர்வாதத்தினால படுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே பேதுரு அந்த ஐனையாவை சுஸ்தமாக்குகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் அங்கு என்ன சொல்லுகிறான்? ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். அந்த வல்லமையுள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த வல்லமையுள்ள நாமத்தை அவன் ஐனாயாவ மத்தியிலே அந்த லித்தா பட்டணம் லித்தா ஊரிலே பிரசங்கம் பண்ணினான். அந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஐனாயாவை ஸ்வஸ்தமாக்கினது.